அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிசல்ட் வந்து ஸோ அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஒரு 24 மாவட்டத்தில் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களை தான் திடீர்னு வந்து ஒரு 2-3 டேஸாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. லாஸ்ட்டாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து ஸோ என்றைக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த மந்த் செப்டம்பர் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ மாவட்ட வரையாக வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கும் என்றைக்கு வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சட்ட முழுந்து தகவல் வந்து வெளியாகி இருக்குது. ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து யாருக்கெல்லாம் ஸோ அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க, இந்த ரிசல்ட்டில் எதனால் வந்து அப்டேட் பண்ணாமல் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க, எங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ்லாம் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஸோ ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் அனைத்து மாவட்டத்தில் இருக்கும் எல்லாருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ எங்கள் மாவட்டத்துலேருந்து இப்போ வரும், நாளைக்கு வரும், எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்டு ஸோ அதோடய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸோ அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து இவங்களுக்கு தான் வெளியாகுமா அப்படின்னு இல்லை, யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யூனிக்கில் ஒரு சில மாவட்டம் வந்து அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் வந்து டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கால் பண்ணி கேட்கும்போது என்ன தகவல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம மந்த் இறுதிக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் நம்மளுக்கும் கொடுக்க மாட்டாங்க. சமம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பப்ளிசிட்டியாக நம்மளுக்கு வந்து இதனால தான் நாங்கள் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் வந்து வச்சுருக்கோம், அதனால் கூடிய வீரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸோ அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் எல்லாமே மன அழுத்தத்தில் வந்து இல்லாமல் வந்து இருக்கலாம். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதனால் தான் எதனால் டிலே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மாவட்ட வரையாக இப்போ தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் ரெடி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டே வந்து கொடுக்குறாங்க. இதனால தான் நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. இருந்தாலும் இதை கூட சொல்லலாம் இல்லையா, இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து தெரியல. இருந்தாலும் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி இது தான். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு கூடியவரை பார்த்தீங்கன்னா இந்த மனுத்திறதிகளை மாவட்ட வரையாக அப்டேட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து யாரெல்லாம் சலுகை பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. அதனால் 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க, உங்கள் கம்யூனிட்டியிலேருந்து உங்களுடைய கம்யூனிட்டியில் வந்து நல்ல ரேங்கில் வந்து இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஸோ இதில் வந்து ஸோ எல்லாருமே தகுதியாக தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னா, எல்லாருமே தகுதியாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்களா. ஸோ அந்த நேர்முக தேர்வு மூலமாக தான் எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேர்முக தேர்வில் உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணிங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.